மாதிரி எனக்கு கடிதம் வந்திருக்கு, கண்டுபிடிச்சி எனக்கு சரியாக கொடுங்கன்னு சொல்லி அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க எனக்கு எழுதுவாங்க, மெயில் அனுப்புவாங்க. நான் பார்த்துட்டு அதோட குவாலிட்டி வந்து நேச்சுரலாக எல்லோரோடையும் சோஷியலாக மூவ் பண்ணுற பொண்ணாக இருக்கும். ஒரு ஒரு 5 o'clock ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு 7 o'clock வீட்டு வந்து சேரும். இதை அதை பிடிக்காதவங்க எழுதி போடுறதுனாலையோ அவங்க தப்பாக சொல்கிறதுனாலையோ புதுசாக கல்யாணம் ஆன கணவனுக்கு சந்தேகம் வந்து எங்கள் மாதிரி அசிஸ்டன்ஸாக கேட்பாங்க, நாங்கள் பண்ணி கொடுப்போம். இதுவும் வருது. கார்ப்பரேட் கிளைண்ட்ஸும் வர்றாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸில் பெரிய எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் போடுற ஆஃபீஸர்ஸு தப்பு பண்ணாமல் இருக்கணும் இல்லையா, அவனை நம்பி பல கோடிக்கணக்கான ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக அவன் நடந்துக்கணும். அது ஜென்ரல் மேனேஜர் லெவலில் போடுவாங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் போடுவாங்க, வைஸ் பிரசிடென்ட்டை போடுவாங்க. இவங்களெல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி அவன் அதுக்கு முன்னாடி அவங்க எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க, எப்படி ஒர்க் பண்ணாங்க, அவங்க ஒர்க் பண்ண சிஸ்டம் சரியாக, எந்த ரிமார்க்கில் வெளியே வந்தாங்க, இதெல்லாம் ரகசியமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கனால கார்ப்பரேட்டு கிளைண்ட்ஸும் வந்து எங்கள் சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நேர்மையான சர்வீஸுங்க. நேர்மையாக இருக்கிறதுனால யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். கிட்னாப் மர்டர் மாதிரி பெரிய கிரிமினல் அதுக்கு முன்னாடி ஒன்று சும்மா ஜோவியலாக ஒன்று சொல்லணும், பூனை காணா போச்சு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு வந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங். அதைத்தான் சொல்ல வர்றேன். இப்போ நான் பூனைக்கு யாராவது முதல்ல காசு கொடுப்பாங்களா? நான் சொன்னேன் எனக்கு இதுக்கு ஒரு 5000 rupees நீங்கள் ஃபீஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். என்னோடய சாதாரணமாக நான் கேட்குற ஃபீஸ் தான். அந்த அம்மா அழுதுகிட்டே, சார் ஃபீஸை பற்றியே இல்லை சார், நான் மொத்தம் 9 பூனை வளர்க்குறேன், இந்த ஒரு பூனை காணும், இதை கண்டுபிடிச்சி கொடுங்க, ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வந்திருக்கேன். எப்படி என்ன பூனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆமாம் சொல்லுங்கள், உங்கள் உங்கள் இமேஜினேஷன். கண்டுபிடிச்சி கொடுத்தோம். எப்படி? வலசர வாக்கத்தில் காணாம போன பூனையை பெசன் நகரில் பிடிச்சி கொடுத்தோம். சார் ஷாக்லாம் கொடுக்குறீங்க? இல்லை இல்லை இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாலியான மேட்டர். சரி, நீங்கள் கொலை கொள்ளைன்னீங்க, டிடெக்டிவ்னாலே இதை தான் கண்டுபிடிப்பான்றது பொதுவாக எல்லாம் கற்பனை பண்ணுறது. பூனையை கண்டுபிடிப்பான்னு கற்பனை வருமா? இல்லவே இல்லை. அதை தான் அதனால தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங். இப்போ தான் முத முதல்ல இந்த அந்த பூனைக்கான அடையாளம் ஃபோட்டோலாம் கொடுத்தாங்களா? எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுன்ட்டேன். அதை தான் சொல்ல வர்றேன், இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிகேஷன். சொல்லிடுறேன் ஷார்ப்பாக, நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. சொல்லிடுங்க. இந்த பூனையக்கு தினமும் அந்த தெருவில் வலசராகத்தில் ஒரு மீன்கார அம்மா மீன் 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 சத்தம் போட்டுக்கிட்டே போவோம். போகிறப்ப இந்த பூனைங்கள்லாம் ஓடியாந்து அந்த இது போடுற மீனை சாப்பிட்டுட்டு போவோம். ஸோ இந்த இந்த அம்மாவோட குரல் அந்த பூனைக்கு பரிச்சயம். அதாவது இந்த நாங்கள் கேள்விகள் பல கேட்டு எப்படி கண்டுபிடிக்கணுன்ற முறை ஆராய்ச்சியில் இறங்கும் போது இந்த இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அம்மாவை கூப்பிட்டு இது எங்கே காணா போச்சுன்னா, இந்த அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காண்டு பூனைக்கு பெசன் நகரில் உள்ள இந்த கால்நடை மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்கே கொட்டி டேபிளில் வச்சு செக் பண்ணுறப்ப பொசுக்குன்னு அது பயந்து மிரண்டு இறங்கி ஓடிப்போச்சு. அப்போ பெசன் நகர் முழுக்க இவங்க எங்கெங்கேயோ வச்சு தேடியெல்லாம் பார்த்துருக்காங்க, உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இவங்க கிடைக்கலன்ற பார்த்தா எங்கள்கிட்ட வந்தாங்க. அப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி எப்படியோ ஆங்கிலம் தேடி பார்த்தோம், இது இந்த ஈஸியில் கண்டுபிடிக்க முடியாது, பட் இந்த பூனையை எப்படியோ வெளியே கொண்டு வரணும்னா இந்த குரல் கேட்டால் வரணும்னு இவங்க சொன்னாங்கல்ல, இந்த குரலை விட்டு சத்தம் போடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் ஒரு ஒரு ரெண்டு நாள் அந்த அம்மாவை அதே மீனை வச்சு அந்த ஏரியாவில் விற்கிறதுக்கு ஏற்ப பண்ணோம். அந்த லெவலில் அந்த பூனை படத்தில் மாட்டிக்கிச்சு. கரெக்டாக இவங்க சொன்ன அடையாளமாக இருந்துச்சு, டக்குன்னு அதை பிடிச்சி அப்புறம் இப்போ இந்த பூனை அந்த வீட்டில் இருக்கு. எக்ஸலண்ட். இட்ஸ் எ ஸ்மால் இன்டெலிஜென்ஸ் ஒர்க். ரைட். அது மாதிரி தான் இப்போ எங்கள் டிடெக்டிவ் ஒர்க்கே எல்லாமே இன்டெலிஜென்ட் ஒர்க். இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ணோம்னா எந்த வேலையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சு கொடுக்கலான்றது நாங்கள் நினைக்கிற ஒரு ஃபீலிங். சரிதானே? அதனால தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கட்டும் இந்த சப்ஜெக்ட் சொன்னேன். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, கொஞ்சம் இன்னும் ஹையர் லெவலில் ஒரு கிரிமினல் கேஸ் லெவலில் வந்து ஓப்பனாக வந்து அணுகிறாங்களா இல்லை தயங்குறாங்களா? ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி அளவு இன்னும் இந்த இது பயங்கள் இருக்கா ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை அணுகிறதுல? ஜனங்கள்கிட்ட இன்னும் பயம் போகலை. போகலை. அவங்களுக்கு முதல் திங்கு ப்ரைவேட் டிடெக்டிவ்கிட்ட போனால் அவன் குழப்பிடுவானோ
தெரியாமல் இந்த நம்மளோட மேட்டர்லாம் வெளியே சொல்லிடுவானோ. இப்போ நாங்கள் வந்து எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் என்ன இருக்குது? ஒரு காவல்துறை அதிகாரின்னா அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ள அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஏதாவது தப்பு பண்ணால் அவங்க மேலே இருக்கவங்க மேலே இருக்க சொல்லலான்ற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள். எங்கள் மேலே என்ன கான்ஃபிடென்ஸ் புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் அந்த யூனிஃபார்மில் வர்றேன், இந்த யூனிஃபார்ம்னா குலோத்துங்க சோழன்னா இவன் இப்படி தான் இருப்பான். குலோத்துங்க சோழன்ட்ட போனால் இந்த வழக்கு ஜெயிக்க முடியுன்றதுனால நான் எனக்குள்ளே ஏற்படுத்திக்கிற ஒரு யூனிஃபார்ம். இப்போ என்ன கூலிங் கிளாஸ் தொப்பி இந்த மாதிரி இருப்பார் இவருன்னு சொல்லும்போது அவர்கிட்ட பாங்க பண்ணி கொடுப்பாருன்ற அளவுக்கு ஒரு இமேஜ், ஒரு இமேஜை டெவலப் பண்ணிட்டேன். நிச்சயமாக இன்றைக்கி மக்கள் என்னை நோக்கி வர்றாங்க, என் பேர் சொல்லிட்டு தான் வர்றாங்க. அவங்களுக்கு கூடிய வரைக்கும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி இருக்கும்போது இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் வெரைட்டி ஆஃப் கிளைண்ட்ஸுக்கு வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி முடிச்சிடுறோம். முடியாததே எதுவுமே கிடையாது, எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் இன்டெலிஜென்ஸ் ஒர்க். ரெக்கக்னேஷன் இல்லாமலே எங்கள்கிட்ட வரணும்னா எங்களுடைய நேர்மை தானே அதுக்கு அடிப்படை. நிச்சயமாக சரி, சோழன்ட்ட போகிறோம், அவர் நேர்மையாக பண்ணி கொடுப்பார், வர்றாங்க நல்லா பண்ணுவார் நம்பிக்கையில் வர்றாங்க. நிறைய பேருக்கு பண்ணவும் தெரியல, ஏமாத்தவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி குரூப் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. இப்போ இதுலேயும் கொஞ்சம் பெருகிட்டு வருதுன்னு நான் கேள்விப்படுறேன். அதனால் ஜனங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஃபோர் சூஸிங் ஏ டிடெக்டிவ் தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல் தென் அட்டன் த டிடெக்டிவ்ன்றது நான் ஒரு கேட்டுக்கொள்ள ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஜனங்களுக்கு வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் தவறுதல்கள்ன்றது உண்டு. இந்த ஃபீல்டில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. வேறு ஜனங்களுக்கு வழி தெரியல, ஏன்னா முஷ்ரம் குரோத் ஆஃப் டிடெக்டிவ்ஸ். அதனால தான் இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டே கேட்டிருக்கு, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிவிடுங்க, நீங்களே அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல டிடெக்டிவ்ஸ் மட்டும் வளரணும், ராங் பர்சன்ஸ் வளரக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்கிறனால தான் இது ஒரு கட்டுப்பாடுகள் இப்போ கொண்டுறாங்க. ரைட் ரைட் ஓகேங்களா. அதனால் ஜனங்க அவங்க வர்றதுக்கு மேஜர் ரீசன் நம்பிக்கை தான். கெடுத்துருவாங்களோட பயத்தினால கூட பயந்துக்கிட்டே எப்படி செய்வாங்களோ வராங்க. வந்த பிற்பாடு பார்த்துட்டாங்கன்னா சந்தோஷமாக வழக்கை கொடுத்துருவாங்க. ரைட். நீங்கள் ஒரு தனி மனிதராக ஒரு கேஸை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணவே முடியாது, உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸை எப்படி இதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா உங்கள் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் வந்து யோசித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், ஆனால் அதை அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? அதுக்கு நிச்சயமாக ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, இல்லை வேறு டிடெக்டிவ்ஸை நீங்கள் உருவாக்குறீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ்ஸை 25 வருஷமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கிறதே நான் மட்டும்தான். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்போ ஒன்றும் இல்லைங்க, சரவணா ஹோட்டலுக்கு போகிறேன் நானும் என் மனைவிமா, சாம்பார் நல்லா இருக்குன்னொன்னே எப்படி இதோட காம்பினேஷன் என்னன்னு கேட்குறா இருக்கு, சொல்ல மாட்டேங்கிறாங்க. சாம்பார்னால் எல்லாருக்கும் செய்ய தெரியும், ஆனால் அதையே ரகசியத்தை இது காம்பினேஷன் எனக்கு தெரியாது சார், இல்லாட்டி சொல்லக்கூடாது சார் போகிறோம். நான் வந்து பிளைன் ஹார்ட்டட் அண்ட் ஓப்பன் ஃபெலோ. டிடெக்டிவ் தொழில் நல்லா உற்பத்தி ஆகணுன்ற ஒரு ஆர்வம் உள்ளவன் நான். நான் என்னைக்கு கால் வச்சேனோ இந்த துறையில் அன்னையிலேருந்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை உற்பத்தி பண்ணி வெளியிட்டுருக்குறேன். இன்றைக்கி ஸ்டேட் முழுக்க இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்களில் என்கிட்ட ட்ரைனிங் ஆன பாய்ஸ் தான் நல்ல டிடெக்டிவ்ஸாக இன்றைக்கி வளர்ந்து நல்லா இருக்காங்க. சில பேர் தவறு பண்ணிவிட்டு இன்றைக்கி இடம் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்காங்கன்றது வேறு பாயிண்ட், பட் தேர் ஆல் வெல் ட்ரெயின்டு அண்ட் டூயிங் எ பெஸ்ட் சர்வீஸ். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரே லெசன், நீ உனக்கு வேலை செய்ய தெரியுதோ தெரியலையோ 100% ட்ரூத்ஃபுல்லாக நடந்துக்கும், நேர்மை நேர்மை நேர்மை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கோ, உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ செய்ய முடியாமல் போனால் கூட சாரிங்க இன்றைக்கி ஃபெயிலியர், என்னால் சேஸ் பண்ண முடியல, இன்றைக்கி போனேன் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, என்னால் செய்ய முடியல, வேறு ஒருத்தரை வச்சு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க. அன்னைய டேட்டில் கோவப்படுவாங்க, மறுநாள் உங்களை நோக்கி தான் வருவாங்க. அந்த அட்வைஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஈவன் நவ் ஐ எம் ட்ரைனிங் மை பாய்ஸ். என்ன மாதிரி ட்ரைனிங் இது? ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஆக்சுவலாக அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். உங்கள் கேசஸ் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண கொடுப்பீங்களா? அதைத்தான் நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கிறேன். இப்போ ஒருத்தங்க வந்து இப்போ நான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னா ரெண்டு விதங்க.
ரொம்ப சீரியஸாக உள்ள சில கேசஸ் வந்துச்சுன்னா அதை ஹை லெவல் கமிட்டிகிட்ட தான் ஒப்படைச்சு அவங்கள செய்ய சொல்லுவான். வெகு சிம்பிளாக வருவாங்க ஏழைங்க, ரொம்ப புவர் பீப்புள், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் செய்கிற கேசஸ்லாம் நான் எடுக்கிறேன், இந்த கேஸு வந்து அவ்வளோ தூரம் பெரிய சீக்ரெசி இதில் கிடையாதுன்னு நினைப்பேன். அந்த மாதிரி மேட்ரஸுக்கெல்லாம் வெரி ஜூனியர் பாய்ஸை ட்ரெயின் பண்ணுற பாய்ஸை கூப்பிட்டு பண்ணுப்பான்னு விடுவேன். அவங்க அழகாக செய்வாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட கூட செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு போதிய கோச்சிங், இந்த இப்படி செய்யாதப்பா, இதுதான் செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அதுதான் பெஸ்ட்டு கோச். ப்ராக்டிக்கலாக கொடுக்குறேன், தனி புக்கை போட்டு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படி அது அதெல்லாம் கிடையாது. நான் ஃபீஸும் வாங்குறதில்ல ட்ரைனிங்க்கு, ஃப்ரீ ட்ரைனிங். நீங்கள் பவுடர் அடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கோர்ஸ் வச்சுக்கிட்டு காசு வாங்குகிறோம், ஹேர் கட் பண்ணோம்னா காசு வாங்குகிறோம். இது எவ்வளோ மைனூட்டான தொழில். இந்த தொழிலுக்கு நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு ட்ரைனிங்கை நான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். ஜனங்க இன்றைக்கி பாய்ஸ் எல்லாம் என்கிட்ட நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, இன்க்ளூடிங் லேடிஸ். லேடிஸ் எல்லாம் அருமையாக ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக அவங்களாம், அவங்க செய்கிறதெல்லாம் அருமையாக இருக்குது. வெரி குட். எனக்கே சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த லெவலுக்கு அவங்க அவங்க பிரெயினை. நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரீடம் கொடுத்துருவேன். ஐ நெவர் கண்ட்ரோல், இது இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும்னு சொல்ல மாட்டேன். ஃபார்முலா கொடுத்துருவேன், இந்த கேஸ் எனக்கு இந்த ரிசல்ட் வேணும். இங்கேருந்து அனுப்புகிற வரைக்கும் நான் மாஸ்டர், அங்கே போகிற உன ஃபீல்டுக்கு போனால் நீ மாஸ்டர். டிசைட் யுவர் செல்ஃப், ரைட், யூ ஆர் தி பெஸ்ட் ஜட்ஜ். எஸ், அங்கே போயிட்டு சார் நான் உள்ளே போட்டுமா, இந்த வெளியே நிற்கிறேன், அவங்க இருக்கான் பார்க்குறாங்க, கேட்கட்டுமா? இல்லை, டோன்ட் டாக், மேக் த கேஸ் சக்ஸஸ் அண்ட் கெட் ரிவார்டு. இட் இஸ் மை ட்ரைனிங். எந்த டிடெக்டிவ் ஏஜென்சியும் கொடுக்காத ட்ரைனிங்கை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.